எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஒரு நிமிஷம் இருமா, அவர் சுயம்புன்னு சொன்னாரே, அப்படின்னா என்ன? சுயம்புனா என்னன்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. சுயம்புனா தானா வளருதுன்னு அர்த்தம். தானா வளருறதா? அப்படின்னா பெரிய விஷயமாச்சே. நான் இத்தனை நாள் இத பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க வெளியூரா? ஆமாமா, அதனாலதான் இத பத்தி தெரியல. ஓ அப்படியா, சரி சரி. சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கோவிலுக்கு போகணுங்க. இருமா, வரப்ப முளப்பாரி கையில வச்சிருந்தீங்களே, அது எதுக்கு? நான் பூஜைக்கு தண்ணி எடுத்துட்டு போனோம், நேரம் ஆயிடுச்சு. இருமா. நான் இந்த ஊர் இல்ல, நடக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீ ஓடுறதுலே இருக்கியே, கொஞ்சம் சொல்லமா அதை பத்தி. சரி கேளுங்க, சொல்றேன். வரும்போது முளப்பாரி கொண்டு வந்தீங்களே, அது எதுக்கு? பத்து நாளைக்கு முன்னாடியே அதை விதைச்சிருவோம். முளப்பாரி வளர்ந்ததும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து குளத்துல விட்டுருவோம். இது எங்க ஐதீகம். இந்த கோயில்ல ஒரு மணி இருக்கேமா, அது இன்னைக்கு அடிச்சா ஏதோ விசேஷமாமே, அது என்ன விசேஷம்? அந்த மணி அடிச்சா ஏழு ஜென்மத்துக்கும் அடிக்கிற ஜோடி கணவன் மனைவியா இருப்பாங்களா. ஓ, இப்பதான் பூசாரி ஐயா சொன்னாங்க. நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? நீ ஏமா தனியா கஷ்டப்படுற? இல்ல பரவாயில்ல, இந்த தண்ணிய நான் தான் எடுத்து பூஜைக்கு கொண்டு போகணும். ஐயோ என்னம்மா விழுந்துட்டியே, எந்திரிமா, எந்திரி, பாத்து எந்திரி, பாத்து இறங்குறது இல்லையா, எந்திரிமா, மெதுவா எந்திரி. என்னம்மா பூஜைக்கு தண்ணி எடுக்க வந்த, இப்ப இப்படி கலங்கி நிக்கிற? பாருங்கம்மா, பூஜைக்கு தண்ணி எடுக்கலான்னு வந்த, கீழே தடுக்கி விழுந்துட்டேன். நான் கொண்டு வந்த குடமே நெளிஞ்சிருச்சு, அபசகுணமா நடந்துருச்சுன்னு கஷ்டமா இருக்கு. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். இப்படி நெளிஞ்ச குடத்துல தண்ணி எடுத்து ஊத்துனா அதுவே அபசகுணம்தான். நீ என் கூட வா, உன் மனசுல எந்த கவலையும் இல்லாம பூஜை பண்ண நான் வழி சொல்றேன். வாமா.